ஏப்ரல் 14ஆம் தேதி இன்று லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நடித்துள்ள ருத்ரன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நேத்து நைட்டு பாப்ப மௌன தியேட்டர்ல வந்து படுத்துட்டான். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க டிக்கெட் கிடைக்காது உடனாலே வந்துருக்குப்பா அப்படின்னாங்க. நம்ம ஒரு நாள் நைட்டே வந்துட்டேன், ஒண்ணும் இல்ல பண்ண வரல ஆயும் போல அழுகிட்டான். இன்னைக்கு கமலா தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக வந்தான். இந்த ருத்ரன் பார்த்தேன் மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். வந்து தனிந்தது காடு ருத்ரனுக்கு வணக்கத்தை போடு போடு. இந்த ருத்ரன் படத்துல அந்த ஓபனிங்ல ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, அப்படின்னு இந்த பாட்டுக்கு மாஸ்டர் யாருன்னு தெரியல, ஸ்ரீதர் மாஸ்டர் நினைக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல அந்த ஆக்ரோஷமான பாட்டுக்கு அதுக்கும் தியேட்டர்லயும் அது என்னப்பா சொல்லுவாங்க, மயிர் நத்துக்கிறதுக்கு புஷ்பம் ஆமா, அந்த வைபுக்கு தியேட்டரே சும்மா சீட்டு நுனியில இருந்து பாக்குது. கிளைமேக்ஸ்ல லாரன்ஸ் மாஸ்டர் நீங்க வந்து அந்த ஊசி எடுத்து இங்க குத்திட்டு நடந்து வரீங்க பாருங்க. அப்பா மாவன இதுதான் இதுதான் ருத்ரன் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் இருங்க பல்லு வளைக்கிறான் மாஸ்டர். லாரன்ஸ் மாஸ்டர், நீங்க வந்து இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல அவார்டு வாங்குறீங்க. உண்மையில சொல்றேன், நீங்க அவார்டு வாங்குறது படத்துல வேணா தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே நீங்க அவார்டு மனிதர்கள் மத்தியில வாங்கிட்டீங்க, அவார்டு ரசிகர்கள் மத்தியில வாங்கிட்டீங்க. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தின் இயக்குனர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய படங்கள் எடுத்துட்டே வரணும். ரசிகர்கள் நாங்க வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா வெந்து தனிந்தது காடு போடு லாரன்ஸ் மாஸ்டருக்கு வணக்கத்தை போடு.